ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, ஒரு கேரளா மாடல் ஃபிஷ் குழம்பு வீட்டில் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபிஷ் குழம்பு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது நம்ம கறிச்சட்டியில் பண்ணாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கறிச்சட்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கறிச்சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த ஆவி வரும்போது தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். நான் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய், அப்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் திரும்ப பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை தள்ளி போடணும், அதை வந்து அரைச்சி போடக்கூடாது, தள்ளி போடணும். அடுத்தது 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூனுக்கு. வேறு 2 ஸ்பூன் வத்தல் பொடி, சில்லி பவுடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள். வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு வைக்கணும். வெந்தயம் சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. அது கூட நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா தண்ணி விட்டு பிணைஞ்சி சேர்த்துருப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனது முந்தின வருஷத்தில் உள்ள புளியை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த புளியை யூஸ் பண்ணால் கை கால் உளைச்சல் வராது. நம்ம புது புளி யூஸ் பண்ணுறதுக்கும் பழைய புளிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அடுத்தது கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மீன் நிறையா இருக்கும்போது அவிழறதுக்கு தேவையான தண்ணி வேணும். அது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது மீனை பார்த்தீங்கன்னா இப்படி அவிக்கிறதுக்கு பெரிய துண்டாக வெட்டி வைக்கக்கூடாது. ஸோ மீனை சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். இப்போது அந்த மசாலாவோட கலர்ஃபுல்லாக பாருங்கள். அது கூட இதை நல்லா ரொம்ப கிளறி அப்போ வச்ச கலர்லாம் எல்லா மீனும் உடஞ்சிரும். ஸோ ஜஸ்ட்டு மூழ்கிறது மாதிரி அப்படியே லைட்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், மூடி போட்டுடலாம். பாருங்கள், சமைய கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சேர்த்தோம், மீன் சேர்த்த உடனே கொதிக்காது. அதுக்கடுத்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்து இதே மாதிரி புது புது ரெசிபியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதங்க. இது போல் புது புது டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.